விஸ்வமிஷ்வல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். பாடல் பெற்ற தலங்கள் பகுதியில் தமிழ்நாடு முழுக்க உள்ள எத்தனை எத்தனையோ தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களை ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் சுவாமிகளும் சுந்தரரும் நமக்காக தேவார பதிகங்கள் பாடி கொடுத்த தலங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடல் பெற்ற தலம் சர்ப தோஷங்கள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய பதஞ்சலீஸ்வரர் கோவில். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், ராகு கேது தோஷம் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக ஒரு முறை இங்கே சென்று வழிபாடு செய்ய வேண்டும். இது எங்கே இருக்குது தெரியுமா? கடலூர் பக்கத்தில் கானாட்டம் புலியூர் என்கிற இடத்துல இருக்குது. எங்கெல்லாம் புலியூர் அப்படின்னு ஊர் பேர் வருதோ அங்கெல்லாம் வியாக்கிரபாதர் வழிபாடு செய்தார் என்பது ஐதீகம். தமிழ்நாட்டில் நிறைய ஊர்களை நீங்கள் அப்படி பார்க்க முடியும். பெரும்பெற்ற புலியூர், திருப்பாதிரி புலியூர், இப்படி புலியூர் புலியூர்னு ஒரு ஊர் பேர் முடிஞ்சாவே அங்கே வியாக்கிரபாதர் வழிபாடு செய்திருக்கிறார் என்பது ஐதீகம். இந்த ஊரில் கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பேர் என்ன தெரியுமா? பதஞ்சலீஸ்வரர். அப்படின்னா என்ன அர்த்தம்? பதஞ்சலி முனிவர் வழிபட்ட ஈஸ்வரன். எப்போவுமே பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் சிவபெருமான் நடனமாடுறதை பார்த்த பிறகுதான் சாப்பிடுவாங்க. மதுரையில் கல்யாணம் நடந்ததே சொக்கநாதருக்கும் மீனாட்சி அம்மனுக்கும், அந்த திருமணத்தில் கூட இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, நாங்கள் எப்படி சாமி சாப்பிடுவோம், உங்கள் நடனத்தை பார்த்த பிறகுதானே நாங்கள் சாப்பிட்றது வழக்கம்னு சொன்ன உடனே மாப்பிள்ளை சுவாமியாக மணக்கோலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் நடனமாடி காட்டினாராம். இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக எப்படி நடனமாடினார் அப்படின்றத அருணகிரியார் ரொம்ப அழகாக பாடுறார். குமுதப்பதி வகிர அமுது சிந்த சிந்த சரண பரிபுர சுருதி கொஞ்ச கொஞ்ச குடில சடை பௌரி கொடுதொங்க பங்கில் கொடியாட குல தடினி அசைய இசை பொங்க பொங்க கிளதிர டெகுடெகுட டெங்க டெங்க தொகு தொகு தொங்க தொங்க தொகுதி தோ திமித்தம் திமித்தம் என முழவு ஒளி முழங்க செம்கை தமருகம் அது அதிர் சதியோடு அன்பர்க்கு இன்பத்திரம் உதவும் பரதகுருன்னு பாடினார். அப்படி பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் வழிபட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம். பதஞ்சலி முனிவருக்காகவே சிவபெருமான் பிரத்யேகமாக அருள் செய்த ஸ்தலம். அதனால்தான் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பதஞ்சலீஸ்வரர் என்று பெயர். யாருக்காவது ஜாதகத்தில் சர்பதோஷம் இருந்தால் இங்கே போய் ஒரு முறை வழிபாடு செய்யுங்கள். அம்பாளுக்கு ரொம்ப அழகான திருநாமம் கோல் வழக்கை நாயகி. இப்போது சர்பதோஷன்றதை நம்ம எதுக்கு கணக்கில் எடுப்போம்னா திருமணத்துக்கு தான் கணக்கில் எடுப்போம், சரியா? இப்போ திருமணம் நடந்துருச்சு, அடுத்து குழந்தை பேருன்னு ஒன்று வேணும்ல. குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த அம்பாளுக்கு வளையல் சாற்றி வழிபாடு செய்தால் கோல் வளைக்கை நாயகி என்கிற திருநாமத்தோடு அருள்பாலிக்கிற அம்பாளுக்கு வளையல் வாங்கி சாற்றி வழிபாடு செய்தால் பிள்ளை பேரு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வாய்ப்பு கிடைப்பவர்கள் ஒரு முறை இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மீண்டும் பாடல் பெற்ற தலங்கள் பகுதியில் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.